அந்த மனு வந்து அவங்க ஏற்று அதுக்கு அப்புறமா பார்லிமெண்ட்ல வந்து பேசுவாங்க. மத்திய அரசே 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 போராட்டம் 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 அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் அரசின் கவன ஈர்ப்பு போராட்டம் நிறைவேற்றிடே 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 போனவங்க நாங்க உறையும் பணியை எங்க பஞ்சு மெத்ததாங்க எதிரிய திணறடிச்சு ஓட விட்டோம் பாருங்க நம்ம இந்திய ராணுவம் அதுதானுங்க மனமுடிக்க பொண்ணு பார்க்க பெத்தவங்க ஆரம்பிச்சு தேடி 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 பார்த்து அசந்து போனாங்க ஊரில் உள்ள ஒருத்தவங்க நாட்டு பற்று கொண்டவங்க நல்ல குணம் உள்ளவங்க பொண்ணு தந்தாங்க காக்க போனவங்க நாங்க உறையும் பணியை எங்க பஞ்சு மெத்ததாங்க எதிரிய திணறடிச்சு ஓட விட்டோம் பாருங்க நம்ம இந்திய ராணுவம் அதுதானுங்க சொந்த பந்தம் எல்லாம் மகிழ மனமுடித்தேங்க கணவனோடு வாழ கனவோடு வந்த இன்னவளின் இதயத்தை நான் புரிந்து கொண்டேங்க தாய் நாட்டு இல்லையிலிருந்து அழைப்பு வந்த வேலை கண்ணீர் மல்க கட்டி தழுவி விடை பெற்று கொண்டேன் இலக்கை நோக்கி பயணம் தொடங்கிய இத்தருணம் வீரங்கியின் மொழி சத்தம் வீரமாய் கேட்க கொடி நாட்டை எனக்கு ஆசை வந்ததே துப்பாக்கியை தூக்க தோள்கள் வீறு கொண்டதே வெற்றி கொடி நாட்டை எனக்கு ஆசை வந்ததே துப்பாக்கியை தூக்க தோள்கள் வீறு கொண்டதே அன்பு தாயினும் ஆசை துணைவி பேச்சும் கேட்கும் போது மனமுறை விழி நீரும் கசிந்தது ஆசை தாயின் பரிதவிக்கும் கருவற்ற துணைவியும் பாசம் தேடி ஓடி வருவேன் என் உயிரை காயவே அவருடைய
நான் ஒரு எக்ஸ்சர்வீஸ்மேன். அனைவருக்கும் நன்றி கூற எமது முன்னாள் ராணுவ வீரர் நலசங்கத்தின் தலைவர் டாக்டர் பி சீனிவாசன் அவர்களை நான் அளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் முன்னாள் ராணுவ வீரர்களும் அவருடைய குடும்பத்தினரும் இந்த ஒரு கவன ஈர்ப்பு பேரணிக்கு வந்து எல்லாருமே கலந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார் வந்து எல்லாத்துடைய சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அனுமதி வழங்கிய மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து காவல்துறையினருக்கும் நாம் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் சார்பாகவும் அனைத்து ராணுவர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நமது போராட்டமானது டெல்லியில் 70 நாட்களாக அங்கே இருந்து போராடி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பங்காக நாம் இங்கிருந்து நாம் ஆதரவு அளித்துள்ளோம். அது எப்படி போகும் என்று தெரியவில்லை. அதனை நம்மளுடைய ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா பியா அவர்கள் வந்து அவரும் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்று இந்த இடத்தில் கூறியுள்ளார். நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த கோரிக்கையை அவர் மேல் எடுத்து செல்லும்படி மிகவும் திறமையும் தாழ்மையுடன் நாங்கள் அனைவருடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த கோரிக்கையை ஏற்று நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நம்புகிறோம். இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்.